ஒரு கட்சியை வீழ்த்துறதுக்கு இத்தனை கட்சிகள் ஒன்றிணைகிறாங்களாம் அப்படி ஒரு சுச்சுவேஷனை தாங்க பாஜக உருவாக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் இரநூத்தி எண்பத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றி பெருவாரியான ஒரு வெற்றியில் ஆட்சி கட்டில அமர்ந்தாங்க பிரதமராக மோடி ஆனாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆட்சி மாற்றம் நடக்கும்னு பல பேரால் எதிர்பார்த்த போதும் அது நடக்கலை முன்னூத்தி மூன்று இடங்களை கைப்பற்றி மறுபடியும் ஒரு அதி இடம் கிடைச்சி இரண்டாவது முறையா மோடி பிரதமரானார் ஆனால் இந்த மூன்றாவது முறை பிரதமராக மோடி ஆயிரக்கூடாது பாஜக மீண்டும் வெற்றி பெற்றால் அது இந்திய நாட்டிற்கே பெரிய ஆபத்து இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் உள்ளடக்கி எதிர்கட்சிகள் எல்லாரும் பாட்னாவில் ஒன்று சேர்றாங்க இந்த மீட்டிங் நடப்பதற்கு உண்டான முக்கிய காரணமே எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாஜகவை எதிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த மீட்டிங்கே நடக்குது ஜூன் பன்னெண்டாம் தேதி நடக்க இருந்த இந்த மீட்டிங் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி தள்ளி போயிருக்கு ஜூன் பன்னெண்டாம் தேதி நம்மளுடைய தமிழக முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மேட்டூர் அணையை திறந்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இருந்ததுனால இந்த மீட்டிங்ல கலந்துக்க முடியாம தள்ளி போச்சு அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவுக்கு முக்கிய பயணம் போகிறதுனால அந்த ஒரு மீட்டிங்ல கலந்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு அதே நேரத்தில் சோனியா காந்தியும் அந்த மீட்டிங்க்கு வரதா இருந்து ஆனால் அவங்க சிகிச்சைக்காக அவங்களும் அமெரிக்கா போறதுனால இந்த ஒரு மீட்டிங் வந்து தடைப்பட்டுச்சு இந்த சம்பவங்கள் காரணமாக தான் ஜூன் பன்னெண்டாம் தேதி நடக்கக்கூடிய இந்த ஒரு மீட்டிங் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி தள்ளி போயிருக்கு இந்த மீட்டிங்ல மேற்கு வங்க முதலமைச்சரான மம்தா பானர்ஜி நம்மளுடைய தமிழக முதலமைச்சரான மு ஸ்டாலின் இந்த மாதிரியான பல தலைவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க ஓரளவு ஆர்கனைசிங் பண்ணி நடத்த போறது நிதிஷ்குமார் தான் இன்னைக்கு ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினுடைய தலைவர் லாலன் சிங் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு வந்து கொடுத்திருந்தாங்க இந்த ஒரு மீட்டிங் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் இந்த மீட்டிங்கில் உத்தரப்பிரதேச மாநில எதிர்க்கட்சி தலைவரான அகிலேஷ் யாதவ் ஜார்க்கண்ட் முதலமைச்சரான ஹேமந்த் ஷொரான் உள்ளிட்டவங்க எல்லாம் பங்கேற்கிறாங்க அது மட்டுமல்லாமல் மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவரான டி ராஜன் சீதாராம் யெச்சூரி மற்றும் திபாகர் மற்றும் திபன்கர் பட்டாச்சாரியா உள்ளிட்டவர்கள்லாம் இந்த மீட்டிங்கில் பங்கேற்கிறாங்கங்கிறது இன்னொரு முக்கியமான தகவல் ஆனால் இந்த மீட்டிங் நடப்பதற்கு உண்டான முக்கிய காரணமே பாஜகவை வீழ்த்தணுங்கிறது தான் நோக்கமே பாஜகவை வீழ்த்துமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்தால் தான் தெரியும் காத்திருப்போம்